இனி உங்கள் இல்ல திருமணத்தை நேரடியாக ஒளிபரப்புங்கள். திருமண நேரடி ஒளிபரப்புக்கு பர்பிள் நாட் கால் 9380993809 ஆர் விசிட் purplenot.com. வணக்கம், வெங்கட் சுபா டூரிங் டாக்கீஸ். நேற்று ரிலீஸ் ஆகிருக்க படம் காடன். சும்மா லேசாக சின்ன படம், பெரிய படம் இல்லைங்க, ஒரு மல்டி குரோரில் எடுத்த படம். கிட்டத்தட்ட 60 கோடி ரூபாய் ஃபர்ஸ்ட் காப்பியில் எடுத்த ஒரு பிரம்மாண்டமான படம். இதை பற்றி நம்ம டூரிங் டாக்ஸ்லேயே முன்னாடி சொல்லும்போது சொன்னோம். ஏன்னா அதுக்காக இவ்வளோ பெரிய செவர் கட்டினது என்ன, அத்தனை யானைகளை தேடி தேடி படம் பிடித்தது என்ன, அடர்ந்த காடுகளை கண்டுபிடிச்சது என்ன, லொக்கேஷன் தேடுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டார், எவ்வளோ பெரிய படமாக அது வரப்போகுதுன்னு ஒரு பில்டப் கொடுத்துருந்தோம். அந்த பில்டப் அந்த எக்ஸ்பெக்டேஷனோட தான் படத்துக்கு போனோம். நிஜமாகவே படத்தில் அடர்ந்த காடு இருந்தது, நிறைய யானைகள் இருந்தது, நிஜமாகவே ஒரு பெரிய செவர் இருந்தது. அவர் சொன்ன மாதிரி வந்து இந்த நாட்டுக்கு சொல்லப்பட வேண்டிய ஒரு செய்தியும் இருந்தது. இது மட்டும் போதுமா அப்படிங்கிறது தான் பெரிய கேள்விக்குறி. காடன், காடுகளிலே வாழ்ந்து காடுகளுக்காக உயிர் கொடுக்குற ஒரு பெரிய மனிதன். அவருடைய குடும்பமே வந்து பெரிய பணக்கார குடும்பம். அந்த குடும்பம் கொடுத்த டொனேஷன் தான் அந்த காடு. நாட்டுக்கு அர்ப்பணிச்சுட்டு அவங்கெல்லாம் ஃபாரின் போயிட்டாங்க. ஒரே ஒரு ஆள் அந்த குடும்பத்தில் காட்டை நேசித்து காட்டில் இருக்கிற விலங்குகளோட பழகி, பறவைகளோட பழகி, அந்த நீரையே சாப்பிட்டு அங்கே இருக்கிற மக்களோடய வாழ்ந்துட்டுருக்கிற ஒரு அற்புதமான கேரக்டரைசேஷன். நான் இப்போ சொன்ன இந்த பில்டப் இருக்கு இல்லையா, ஒரு குடும்பத்துலேருந்து அத்தனை பேர் டொனேஷன் பண்ணது என்ன, எல்லோரும் போன பிறகு இவர் இங்கேயே இருந்தது என்ன, அந்த காடு நேசிச்சதுன்னு, இது வந்து நான் புரிந்து கொண்ட கதை. அது வந்து கேஷ்வலாக சொல்லிட்டு போகிறேன். இதை காட்சிகளாக சொல்லியிருந்தாலே ஆடா இப்படி ஒரு கேரக்டர்னு உட்காந்துருப்பாங்க. ஸோ இது ஹீரோ ஹீரோயின் வழக்கமாக கிடையாது, வழக்கமான டுவேட் கிடையாது. அது நல்ல விஷயம். ஏன்னா எத்தனை நாளைக்கு தான் அது பார்க்குறதுன்னு கொடுமையாக இருக்கும். சமயத்தில் வரும்போதே போர் அடிச்சு ஒரு பாட்டு ஆரம்பிச்சிருக்கலான்ட்டு. ஸோ ரெண்டு ஹீரோயின், ரெண்டு பேருமே வந்து பெரிய லெவலில் ஒன்றும் கிடையாது. ஒத்தி வந்து தீவிரவாதி, காடுகளில் இருக்கிற மாவோயிஸ்ட் அல்லது நக்சலைட் அல்லது தீவிரவாதி அல்லது போராளி அப்படிங்கிறது கங்கை சேர்ந்தவங்க அடிக்கடி வந்துட்டு போகிறாங்க. படத்தில் ஒன்றும் பண்ணல. இன்னொருத்தர் வந்து ஜேர்னலிஸ்ட். ஜேர்னலிஸ்ட்னு அவங்க ஈஸியாக கேமரா எடுத்துகிட்டு எங்கே வேணால் வந்துடுறாங்க, எவ்வளோ தூரம் வேணால் வந்துடுறாங்கன்ற மாதிரி சினிமாவில் மட்டும் நடக்கும் இல்லையா. சினிமா போலீஸு, சினிமா வக்கீல் மாதிரி சினிமா ஜேர்னலிஸ்ட் ப்ராப்ளம் நடக்கும்போது கரெக்டாக கேமராவோட வந்துடுவாங்க. அப்படி ஒரு கேரக்டர். அதுக்கப்புறம் விஷ்ணு விஷால், அவர் என்ன பண்ணார்னே தெரில இந்த படத்தில். பட் நிச்சயமாக விஷ்ணு விஷால் சம்மந்தப்பட்ட காட்சிகளை படம் பிடித்தது இருக்குல்ல, அதெல்லாம் மறந்துடும். கதையெல்லாம் எப்படி எடுத்துக்கானா பிரம்மாண்டம். அவர் யானையில் ஏறதுன்னா, யானை மேலே படுக்கிறதுன்னு, யானையோடு இருக்கிறதுன்னா, யானையே பிரம்மாண்டம் தான், ஒன்றும் டவுட்டு கிடையாது. எலிஃபெண்ட்டை எத்தனை வாட்டி பார்த்தாலும் பார்த்துருக்கலாம். அதாவது நம்ம ஜென்ரலாக சொல்லுவாங்க, எத்தனை என்ன வேலையில் இருந்தாலும் மேலே ஒரு பிளேன் போடுச்சுன்னா டக்குன்னு மேலே பார்ப்போம். ஏன்னா அது ஒரு பிரம்மாண்டம். ஓடுற ட்ரெயின் வந்து நம்மளை கிராஸ் ஆகும்போது முடிஞ்ச வரைக்கும் கடைசி வரைக்கும் பார்த்துருவோம். ஏன்னா அதெல்லாம் நம்ம மனசில் இருக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு பார்ப்போம். அது மாதிரி யானை ஒரு பிரம்மாண்டம், அதனால் படம் முழுத யானை. ஸோ கதையை பற்றி யோசிக்காமல் இருந்தால் ஒவ்வொரு காட்சியும் அற்புதம், உழைப்பு. கதையை பற்றி யோசித்தா தலைவலி. ஏன் தலைவலின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறேன்னா, சீமான் வந்து சொல்கிறார் காட்டோட முக்கியம் என்ன, கனிம வளங்களோட முக்கியம் என்னன்னு சொல்கிறார் இல்லையா. அதை சொல்லும்போது ஒரு கோர்வையாக சொல்லுவார் அவர், 1, 2, 3, 4 அப்படி கூட இதில் கோர்வையாக சொல்லாமல் ஆங்காங்கே அங்காங்கே சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னொன்று, இந்த தகவல் எல்லாமே அடிப்படை தகவல், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். காடு ஏன் முக்கியம், நாடு ஏன் ப்ராப்ளம், என்ன பிரச்சனை, யானைக்கான வழித்தடத்தை மறைச்சா யானை எப்படி உள்ளே வரும், விலங்குகள் அங்கே இருக்கணும், இங்கே விட்டால் ப்ராப்ளம், இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். அதுவும் முன்னாடி வந்து ஊடகங்கள் நிறைய இல்லாதப்போ இதெல்லாம் சொல்ல வேண்டியதாக இருந்தது. இப்போ எல்லாமே தெரியுது, அதனால் அதெல்லாம் செய்தியே கிடையாது. இப்போ நமக்கு என்ன தேவை, ஒரு கதை, அந்த கதை சொல்லும்போது இருக்கிற கருத்துக்கள், அந்த கருத்துக்களோட ஒரு எண்டு. இப்படி தான் நம்ம எதிர்பார்க்குறோம் பிரபு சாலமன் மாதிரி ஆள்கிட்ட. ஏன்னா யார் அவர், ஒரு மைனா எடுத்தவர், கும்கி எடுத்தவர், கயல், கயல் வணிக ரீதியாக இருந்தாலும் என்ன உழைப்பு, எத்தனை விஷயமான டயலாக், எவ்வளோ பர்ஃபார்மன்ஸ், எப்படி சாங்ஸ். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பிரபு சாலமன்ட்டேருந்து இந்த மாதிரி ஒரு கருத்துக்களோட ஒரு கதையை எதிர்பார்த்தா, கருத்துக்களை மட்டும் இந்த போரட்சா வாட்ஸ்அப்பில் வர கருத்து மாதிரி நிறைய கருத்துக்கள் மட்டும் வருது, என்ன பையன். ராணா எக்ஸ்ட்ராடினரி ஆர்டிஸ்ட். இந்த கதையை அவர் எவ்வளோ முடியுமோ கிரகிச்சுக்கிட்டு எவ்வளோ முடியுமோ அந்தளவு ப்ரெசன்ட் பண்ணியிருக்காரு. ஏன்னா இது வந்து ஒரு மாதிரி இப்போ கம்யூனிகேஷன் தான், டைரக்டர் அவருக்கும் புரிஞ்சுக்கிட்டு வெளில வர விஷயம். நிச்சயமாக அவருடைய ஒர்க்கு, ஹார்ட் ஒர்க் ரொம்ப நல்லா இருக்குது, அதில் ஒன்றும் டவுட் கிடையாது. பட் மனசில் பதியலை. விஷ்ணு விஷால் கேரக்டர் நான் சொன்ன மாதிரி யானையோட பழகி என்ன பண்ணாலும் கதையில் ஒன்றுமே பண்ணலைங்கிறது எவ்வளோ பெரிய துரதிருஷ்டம். விஷ்ணு விஷால் கூட வர காமெடி வந்து தம்பிராமையார் ரோல் தான் அது, கும்கியில் அவரே பண்ணால் ரிப்பீட் ஆகுங்கிறதுக்காக ஆளை மாற்றினாங்க. பட் ஜோக்ஸை மாற்றலை, அதே மாதிரி ஜோக்ஸ், அதே மாதிரி பேட்டர்ன், அதே மாதிரி டைலாக், இப்படி பல வகையில் போர்டிங். பிரபு சாலமன்னா யார், இமான் மாதிரி ஒரு ஆள்கிட்ட ஒரு அற்புதமாக ஒரு 6 பாட்டு, பாட்டுக்காகவே 10 வாட்டி பார்ப்போம், அப்படி தான் பழகிருக்கும். ஒரு வடக்கிந்திய மியூசிக் டைரக்டர், அவருக்கு ஒரு 55 வயசு இருக்கும், 3 இடியட்ஸ்னு ஒரு ஃபேமஸ் படம் பண்ணவர், அவரை நம்பி போட்டுக்காரு, எந்த பாட்டும் எடுப்படல. ரே ரெக்கார்டிங்லாம் நம்ம இளையராஜா அவருடைய பீக் பார்த்துருக்கோம், இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ அதுலேயுமே பெருசாக சுரத்து இல்லை. ரசூல் புக்கட் என்ன பண்ணுவார், எப்பவுமே கேமராமேனோ எடிட்டரோ அல்லது சவுண்டோ வந்து கதை இருந்தால் தான் பண்ண முடியும், காட்சி இருந்தால் தான் பண்ண முடியும். ஸோ அவர் ஏதோ போராடி இருக்கார் சவுண்ட்ஸுக்கு. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா,
எதிர்பார்ப்போட போனால் மிகப்பெரிய ஏமாற்றம். பிரபு சாலமன், காடன், பெரிய விஷயம், ஆணைகள் அப்படி எடுத்துகிட்டு போன நிச்சயம் போனால் ஒன்றுமே கிடையாது, பெரிய ஏமாற்றம். பரவாயில்ல, சும்மா போர் அடிக்கிற ஒரு படம் பார்க்குறேன்னு சொன்னால், சமயத்தில் இந்த டிவியில் பார்க்கும்போது ஒரே சாங்ஸ் போயிட்டுருக்கும் ஒலி ஒலியமில், டப்புன்னு கட் பண்ணால் வைல்டு அனிமலில் அந்த சேனல்ஸில் வந்து பிரமாதமாக இருக்கலாம். அந்த மாதிரி இந்த சேனலில் வர காட்சிகளுக்காக நல்லாயிருக்கும். ஏன்னா வழக்கமான டுவெட் கிடையாது, வழக்கமான ஃபைட் கிடையாது, வழக்கமான இது கிடையாதுன்ற மாதிரி ஒரு வித்தியாசமாக இருக்க ட்ரை பண்ணிக்காரு. பட் பிரபு சாலமன் நம்ம எதிர்பார்த்தமோ அதில் பத்தில் ஒரு பங்கு கூட இல்லைங்கிறது தான் உண்மை. எதிர்பார்த்ததே தப்புனாக்கா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. என்னென்னமோ மாற்றின மாதிரி பேரை வேணால் வேறு பேர் போட்டுக்கணும். இயக்கம் பிரபு சாலமன் போட்டால் நாம் எதிர்பார்க்குறோன்றது அவர் புரிஞ்சுக்கணும், புரிஞ்சுப்பார் நினைக்கிறேன். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.